வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குறியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலயமா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோடாகும். ஹோம் பேஜில் நிறையா வீடியோ ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் அனதர் டே, இன்னொரு நாள், இன்னொரு ஹை, இந்த மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நியூ ஹைஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. மார்க்கெட் என்றைக்கு வந்து இந்த 150 ரேஞ்ச் பிரேக் ஆச்சோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக பையிங் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்குது. கேப் அப் ஓப்பன் ஆகுது, அதே சமயத்தில் புலிஷ்னஸோட மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. நியூ ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ந்து 3 நாளாக வந்து வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து 3 நாளாக கேப் அப், அதே மாதிரி ஹையர் ஹையாக போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோவும் வந்து நல்லாவே வந்து பெரிய லோவாக வராமல் கொஞ்சம் லோவிலே வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செம புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டேயாக இருக்கலாம். ஃப்ரைடே மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வர்ற புல்லிஷ்னஸில் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி ஒரு நாளாகவும் வந்து ஃப்ரைடே மார்க்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் நியூ ஹைஸ் போகிறதுனால ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாலடைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வருது. இப்போ இந்தியாவோட விக்ஸ் பார்த்தீங்கன்னா 12 தான் இருக்குது. ஸோ இது வந்து வாலடைல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ வாலடைல் குறைஞ்சிட்டே போகிறதுனால பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே போகுது. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஹைக்காக போகுது, புது ஹைஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி அந்த ஹைஸும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிறதும் மார்க்கெட் வந்து நல்ல நியூ ஹையில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டு பயங்கர புல்லிஷ்னஸில் வந்து இருக்குது. நிஃப்டி க்ளோஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,259 க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் 12,200 நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கீழே போயிட்டு வந்துச்சு. பட் ஒன்ஸ் வந்து ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஷேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற ஆரம்பித்தோன்னே ரிலையன்ஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பனிங்கில் டிசிஎஸ், டாடா குரூப் எல்லாமே கேப் டவுனில் தான் இருந்துச்சு. அந்த சைரஸ் மிஸ்ட்ரி அவங்களுடைய கேஸ் வின் பண்ணதுனால டாடா நியூஸ்க்கு ஒரு பேடாக இருந்ததுனால ஓப்பனிங்கில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் டாடா ஷேர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங்கில் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிசிஎஸ் ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஷேர்லாம் ஏற ஆரம்பித்தோன்னா மார்க்கெட் கொஞ்சம் புலிஷ்னஸ் நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் 250 ரேஞ்ச் கிராஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணிட்டு அங்கேயே வந்து நின்றுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஓவரால் லுக்கில் நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. இதனால் மார்க்கெட் ஓவரால் பாசிட்டிவாக இருந்தாலும் 250 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ 250 ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 250 to 260 இந்த ரேஞ்சு தாண்டி நல்லா ஸ்ட்ராங்காக போனால் தான் வந்து மார்க்கெட்டால் 12,300 வரைக்கும் போக முடியும். ஸோ 250 ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட் வந்து 250 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 250 கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 250 கண்டிப்பாக வந்து பிரேக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு 250 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து புதுசாக வந்து கிரியேட் ஆயிருக்கு. மார்க்கெட்டினுடைய சப்போர்ட்டிங் ரேஞ்ச் 12,200 சப்போர்ட் இருக்க வரைக்கும் மார்க்கெட் நல்லா ஸ்டேபிளாக மேலே இருக்க ட்ரை பண்ணும். பட் ஒன்ஸ் 12,200 அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே 150 வரைக்கும் வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. 150 தான் வந்து மார்க்கெட்னுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்டிவ் லெவல். ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு மேஜரான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 250 பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து 300 வரைக்கும் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12,300 தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட்டுக்கு இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி, இல்லை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.